வணக்கம், உங்கள் மீனவன். இப்போ நம்ம கையில் வச்சுருக்க வந்து ஊசி முரல். அதோடைய மூக்கு ரொம்ப ஊசியாக இருக்கும். நான் ஏற்கனவே முரல் வகையில் ஒரு 3-4 வகை காமிச்சிட்டேன். பறக்கிற முரல், வாழை முரல், கலிங்க முரல், இப்படி எல்லா முரலுமே காமிச்சிட்டேன். அடுத்து வந்து ஊசி முரல் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து தண்ணிக்கு மேலேயே தான் வாழும், தரைக்குள்ளே போகாது. கடலுக்குள்ளே தண்ணி மேலே வாழ்கிற மீன்களும் தரையில் வாழ்கிற மீன்களுக்கு அது இது வந்து தண்ணிக்கு மேலே தான் வாழும். அதனால் இதை தண்ணிக்கு மேலே வலை போட்டு தான் நாங்கள் இந்த மீனை பிடிப்போம். இந்த மீனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கட்டா, சூப்பராக இருக்கும். அப்போ அப்படியே முழுசாக இதை செதில் சுரண்டி இந்த வயிற்று பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு, இந்த மூக்கையும் கட் பண்ணிட்டு, வாழையும் கட் பண்ணிட்டு, அப்படியே முழுசாக அப்படியே கோடு போட்டு மசாலா தடவி தோசைக்கல்லில் போட்டு சாப்பிட்டோம்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி குழம்பு வச்சாலும் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கடல் பாசியை தான் உயிர் வாழும்.